வாங்கினால் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன் அப்புறம் அதுக்கு கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன் இத வந்து நீங்க 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதெல்லாத்தையும் நீங்க அரைச்சுக்கோங்க இப்போ நான் இதல என்னென்ன எடுத்துர்க்கேன்னு சொல்றேன் ना वो अरे वंगयम उणुना चिना वंगयम चिना वंगयम आंगयमें अत मूणु पच मिग अब मूणु पल पू इंजी अपून जीरकम इला कुर अरेचिको इंब अरेचा फ्रेंड्स इत वो इप्ली रे अरेचीन फ्रेंड्स इंब अरसी पर्पु सदा वह अरसी पर्पु सदाटोम कुछ वजिटबापर இப்போ நாம என்ன வெஜிடபிள்ஸ்னு பார்க்கலாம் இப்போ என்ன என்ன வெஜிடபிள்ஸ்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் பீட்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதல நம்ம குக்கர்ல தான் நாம செய்ய போறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ நாம குக்கர்ல ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ நாம இத வந்து நம்ம தாளிக்கலாம் இதுக்கு வந்து நான் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு வரமிளகாய் நான் எடுத்துர்க்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குக்கர்ல கடுகு போட்டுக்கலாம் இத போட்டுக்கலாம் இப்போ நாம இத வணக்கிக்கலாம் இப்போ நம்ம பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இல்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இத நம்ம போட்டுக்கலாம் நம்ம வணக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இல்ல நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இத வணக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இல்ல நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கலாம் ஆச்சு இது நம்ம வணக்கிக்கலாம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோம் கால் டம்ளர் பருப்பு எடுத்துக்கோம் அதுக்கு வந்து நீங்க 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இப்போ இத கலக்கி விட்டுக்கோங்க உப்பு பத்தலன்னா நீங்க செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதம் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு இதை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப ஹெல்தி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அரிசி பருப்பு எல்லாமே போட்டுறோம் அதனால இது வந்து ரொம்ப ஈஸி அதனால கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை